கிறிஸ்துவுக்கு முன்பாக தோன்றின ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி தான் கோரேஸ் ராஜ்யம். முதலாவது தோன்றின ஒரு பெரிய ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்டார், அவனுடைய குமாரர்கள் ஆண்டார்கள். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு பின்பாய் துவங்கின இரண்டாவது ராஜ்யம் ஒரு மேதிய பெர்சிய ராஜ்யம். இந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி தான், ராஜா தான் இந்த கோரேஸ் ராஜா. இவன் கிறிஸ்துவுக்கு முன்பாக 559 வருஷத்திலிருந்து 530 வருஷம் வரைக்கும், சுமார் 30 வருஷங்கள் அரசாண்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் இவனை தெரிந்தெடுக்க, ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், புறஜாதியான ஒரு ராஜாவை ஏன் எதற்கு தெரிந்தெடுத்தார் என்பதெல்லாம், எப்படி தெரிந்தெடுத்தார் என்பதெல்லாம் எழுதப்படுது. ஆனால் கர்த்தர் கோரேசை தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை, அவன் தேவனை அறியாதிருந்தும் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அவனுடைய ஆட்சியின் முதல் வருஷத்திலேயே அவன் ஒரு பெரிய கட்டளையை போடுகிறதை கர்த்தர் அவனுடைய ஆவியை எழுப்பினார், ஆவியை ஏவினார் என்றெல்லாம் இங்கு வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக ரெண்டு நாளாக 36 அதிகாரத்தின் கடைசி வசனங்கள், எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் துவக்க வசனங்கள், ஏசாயா 44 கடைசி 2 வசனங்கள், 45 அதிகாரத்தின் துவக்க வசனங்கள், இவைகளை எல்லாம் இவைகளை எல்லாம் நாம் வாசிக்கும் போது இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளலாம். இந்த ஏசாயா 44 அதிகாரத்தின் 28 வசனம் சொல்லுகிறது, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க, ஷெப்பர்ட் என்றாலே ஜனங்களை நடத்த போகிறவர் என்று அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 45 அதிகாரத்தின் முதல் வசனம், இந்த முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த 44 அதிகாரத்தின் 28 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். ஆனால் இங்கே ஒரு புறஜாதி ராஜா, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு அப்பாற்பட்டவர், இஸ்ரவேலன் அல்ல, அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க. மாத்திரமல்ல, இது 45 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பார்க்க, ஏமே கர்த்தருடைய ஜனங்கள், ஏமே கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய அழைப்பின் நேர்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாம் காணப்படுகிறோம், கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் நம்மை கண்டது. ஏமே விக்கிரகங்களுக்கு பின்னால் காணப்பட்டிருக்க கூடும், ஏமே கர்த்தரை அறிய ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்பட்டிருந்திருக்க கூடும், ஆனால் அவருடைய கிருபை நம்மை கண்டது, அவருடைய கிருபை நம்முடைய மனக்கண்களை திறந்தது. கர்த்தரே நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. கோரேசை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதுபோல கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றதுனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. ஒரு முன்னறிந்து நம்மை அழைக்கிற கர்த்தர், எலும்புகள் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து அறிகிற கர்த்தர், ஏமே தாயின் கர்ப்பத்திலே தோன்றுவதற்கு முன்பாகவே ஏமே கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. புறஜாதியானாய் காணப்பட்ட வேளை, ஊரன்று கல்தேயருடைய தேசத்தில் விக்கிரக ஆராதனை காரணாய் காணப்பட்ட வேளையில்,
கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் பட்டது, கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தா என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல்தான் கோரேசை குறித்து பார்க்கும் போது கூட, புறஜாதியானா இருந்தும் கூட கர்த்தர் தனக்காக அவனை தெரிந்தெடுக்கிறதை பார்க்க, தெரிந்தெடுத்து அவன் மேய்ப்பன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டது, எனக்கு பிரியமானதை செய்வான் என்றெல்லாம் அவனை குறித்து சாட்சியம் கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்க. அடுத்ததாக நான் பார்க்கும் போது, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது, ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கும் போது, ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் தெரிந்தெடுக்கிற. கோரேசை குறித்து பார்க்கும் போது கூட கோரேசை ஒரு பர்பஸோடு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்க. இவருக்கு கர்த்தர், இவர் மேல் கர்த்தர் கொண்ட நோக்கம் என்ன? ரெண்டு நாளாக 36வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, எரேமியாவினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே, கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே, பரலோகத்தின் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி, யூதாவில் உள்ள எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படி அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 70 வருஷத்திற்கு முன்பாக யூதாவில் எருசலேமில் காணப்பட்ட தேவாலயத்தை இடிப்பதற்கு கட்டளையிட்டவர் யார்? தேவன். யூதாவின் கடைசி 5 ராஜாக்கள், குறிப்பாக சிதேக்கியா, யோகாக்கீம் என்ற ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் கர்த்தரை விட்டு சோரம் போனார், விக்கிரகங்களை ஆராதித்தார், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தார்கள், அருவருப்பானதை செய்தார்கள். எரேமியா கண்ணீரின் தீர்க்க தரிசி கண்ணீரோடு அநேக முறை அவர்களை எச்சரித்தார், கேட்கவில்லை. அவர்களுடைய இருதயமானது கடினப்பட்டு கொண்டே போனது. ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். கர்த்தர் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார், கர்த்தர் எச்சரித்தார், எச்சரிப்பின் சத்தத்தை ஒன்றும் இவர்கள் கேட்கவில்லை. கர்த்தர் நேபுகாத்நேச்சாரிடம் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். அவர் கடந்து வந்து இந்த ஜனங்களை எல்லாம் கைது செய்து இவர்களை பிடித்துக் கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தை சுட்டரித்து அங்கே காணப்பட்ட ஆலய பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய், ஆண்டவர் 70 வருஷம் ஒரு நியாய தீர்ப்பின் காலத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வைத்தார். 70 வருஷம் இவர்கள் அடிமைகளாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் முன்மொழிந்தார். எப்படி எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்களோ, அது போல இங்கேயும் 70 வருஷம் இவர்கள் அடிமைகளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் முன்வைத்தார். எருசலேம் பாழாய் போனது, மண்ணீடாய் போனது, ஜனங்கள் ஏமே பாதுகாப்பு இல்லாதவர்களாய் காணப்பட்டார், ஏமே அலங்கைகள் இடிபட்டு போனது, சத்துருவின் ஆட்சியின் கீழ் அவருடைய பிடியின் கீழ் கர்த்தருடைய ஜனங்கள் கடந்து வந்து விட்டார். ஆனால் கர்த்தர் முன்குறித்தபடி 70 வருஷத்துக்கு பின்பு இன்னொரு சாம்ராஜ்யத்தை தோன்ற பண்ணினார், அதுதான் பெர்சிய சாம்ராஜ்யம். அங்கே கோரேஸ் என்ற ஒரு மனுஷனை அதிபதியாய் கர்த்தர் ஏற்படுத்தார். அவருடைய வாழ்க்கையில் அவனுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை? யூதையாவில் உள்ள எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேண்டும், எடுத்து கட்ட வேண்டும் என்ற கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆவியை கர்த்தர் ஏவினால் அவனுடைய ஆவிக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. அது மாத்திரமல்ல, அந்த வேளையில் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், யாருடைய ஆவியில் ஒரு ஏவுதல் வருகிறதோ, யாருடைய ஆவியில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறாரோ, நீங்கள் எல்லோரும் கடந்து செல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய பொன் பொருள் எல்லாவற்றையும் நான் தருகிறேன், நீங்கள் கடந்து சென்று ஆமே கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள், கர்த்தருடைய பிளானை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அங்கேயும் அவன் ஆட்சி செய்த எல்லா நாடுகளுக்கும்
உன் கடிதம் அனுப்பினான் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கோரேசை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்த ஏமே கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு ஆக்சிடென்டலாய் கடந்து வரவில்லை. எல்லோரை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லோரை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. எரேமியா 29:11 சொல்லுகிறது, ஏமே கர்த்தர் ஒரு நோக்கத்தை ஏமே ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிறார். ஐ ஹாவ் எ பிளான் ஃபார் யூ. ஏமே அந்த வசனத்தை வாசியும் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு நான் உங்களை குறித்து உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் பர்பஸ்கள் உங்களை குறித்த நோக்கங்களை நான் அறிவேன். To give you a future, a hope. ஒரு நம்பிக்கை, எதிர்காலத்தை, நன்மைக்கு ஏதுவானவைகளை தரும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்தை பாரு, பேதுருவை கர்த்தர் அழைத்தார். பேதுருவே எனக்கு பின்னே அடுத்ததாய் ஆண்டவர் சொன்னான், மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். கர்த்தர் அழைக்கும் போது ஏமே அதோடு கூட ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை கூட அவருடைய கரங்களில் கொடுக்கிறதை பாரு. ஏமேன் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும். சவுலை குறித்து நாம் அறிவோம். ஏமேன் அங்கே கிறிஸ்தவர்களை கொல்லும்படி தமஸ்குவுக்கு நேராய் ஏமேன் வேகமாய் வீரமாய் கடந்து ஆண்டவர் அவனை சந்தித்தார். சவுலே சவுலே ஏனனை துன்பப்படுத்துகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொன்னார். சவுல் கேட்டான், ஆண்டவர் நீர் யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உடனடியாய் அவனை குறித்த ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தை கற்று வெளிப்படுத்து. ஆடுகளை மேய்ந்து கொண்டு வனாந்தரத்திலே ஒரே பர்வதத்திலே ஏமேன் அலைந்து திரிகிற ஒரு மேய்ப்பராய் காண முச்செடியில் கர்த்தர் தோன்றி, கர்த்தர் தோன்றி மோசே மோசே என்று அழைத்தது மாத்திரம் உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அவனை குறித்து கர்த்தர் கொண்ட நோக்கத்தை என்னை வெளிப்படுத்துகிறதை பார். மோசே கீழ்ப்படிந்தான், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய ஜனமே, நம் கர்த்தருடைய அழைப்பிற்கு கர்த்தருடைய ஏமே தெரிந்து கொள்ளுதலுக்கு உண்மையாய் நாம் செவி சாய்க்கும் போது, நம்மை விட்டு கொடுக்கும் போது நம்மை குறித்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் கர்த்தராய் நாங்கள் அழைக்கும் போது தெரிந்து கொள்ளும் போது ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் அழைக்கிறவராய், தெரிந்து கொள்ளுகிறவர்களாய், தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அடுத்ததாய் நாம் பார்க்கும்போது 1வது வசனத்தின் மத்திய பகுதி சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படுவது, கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படுவது, கதவுகள் திறந்தே இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய திட்டத்திற்கு நோக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படுவது, நமக்கு முன்பாக கதவுகள் அடைக்கப்படுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு திறந்த வாசலை நான் தருவேன். வாசல்கள் பூட்டப்படுவதில்லை, கதவுகள் அடைக்கப்படுவதில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய தயவு உன்னோடு கூட காணப்படும். ஏமே ஒரு அனுகூலமான வாசல் உனக்கு முன்பாய் காணப்படும். ஏமே உனக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசல் காணப்படும். சத்துரு ஒருபோதும் அதை அடைக்க முடியாது என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கோரேசுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க
உன் ஆலயத்தை கடந்து சென்று கட்ட வேண்டும் என்றால் ஆலயத்துக்குரிய பொருட்களை எல்லாம் கொடுத்து ஜனங்கள் நடுவில் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாவது இவன் சொல்லும் போது ஜனங்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். அவர்களுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஆமென். அங்கே ஒரு தயவை கற்று வெளிப்படுத்த வேண்டும். நெகேமியா அலங்கத்தை கட்ட போகிறேன் என்று ஜனங்கள் நடுவில் சொன்ன வேளையில் ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் தோள்களை கரங்களை கொடுக்கும்படி ஜனங்கள் எழும்பினார்கள். ஒரு மனுஷனால் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. ஒரு மனுஷனால் ஒரு அலங்கத்தை கட்ட முடியாது. ஒரு மனுஷனால் பெரிய காரியம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை நல்ல நோக்கத்தை கொடுக்கும் போது அதற்கேற்ற எல்லாவித ஒத்தாசைகளை அவர் அனுப்புகிற கர்த்தராய் காணப்படுகிறார். சொல்லுகிறது அவர் திறவுகோல்களை உடைய கர்த்தர். வெளிப்படுத்த 1:18 வாசிக்கும் போது அவருடைய கரத்தில் திறவுகோல்கள் காணப்படுகிறது. ஏசாயா 22:22 வாசிக்கும் போது தாவீதின் திறவுகோல்களை உடையவர் என்று இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படும். மத்தேயு 16:19 வாசிக்கும் போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலும் ஆண்டவருடைய கரத்திலே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் 3:7 இதுவும் அதே காரியத்தை குறித்து சொல்லுகிற ஒரு வசனமாய் காணப்படும். திறவுகோல் என்றாலே அத்தாரிடைய வல்லமை அவருடைய சத்துவத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை அழைத்து ஒரு திட்டத்தினுடைய கரங்களில் கொடுக்கும் போது அதை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு திறந்த வாசலை அவர் நமக்கு முன்பாய் வைக்கிறக்க அதை ஒருவனும் ஒருபோதும் ஆமென் பூட்ட முடியாது, அடைக்க முடியாது. கர்த்தரே அதை திறப்பதுனால் யாரால் அதை பூட்ட முடியும்? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளது. அவர் தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர். ஏமேன். மரணம் பாதாளத்தின் அதிகாரம் உள்ள திறவுகோலை உடையவர், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடையவர். அவர் திறந்தால் ஒரு மனுஷனும் பூட்ட முடியவே முடியாது. ஆகையாதான் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, நாமத்தை மறுதலியாம், என் வசனத்தை கை கொண்டபடியே நான் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வாய்க்கிறேன். நீ ஒரு மனுஷனும் பூட்டமா, ஒருவனாலும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார் என்றார். ஒரு பாதாளத்தின் சேனைகளும் அவனால் ஏவப்பட்ட எந்த மனுஷனானாலும் சரி அதை பூட்ட முடியவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று திட்டம் பண்ணினால் அவ்வளவுதான், ஒரு மனுஷனால் அதை தடை செய்யவே முடியாது. கோரேசை கர்த்தர் அழைத்து அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து அவனுக்கு முன்பாய் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை உனக்கு முன்பாய் வாசல்கள் ஒருபோதும் பூட்டப்படுவது, உனக்கு முன்பாக வாசல்கள் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க. அது மாத்திரமல்ல 2 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை வாசல்களை திறப்பது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்றேன். தேவன் நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார், நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. ஏமேன். நம்மை முன்பாய் விட்டு அவர் பின்னால் இருக்கிற கர்த்தர். ஏமேன். நமக்கு முன்பாய் கடந்து செல்லுகிற வாசிக்கும் போது அநேக வசனங்கள் காணப்படுகிறது. யோவான் 10:4 வசனத்தை வாசிக்கும் போது ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறது. வாசியுங்கள் அந்த வசனத்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். மந்தைக்கு முன்பாய், ஜனங்களுக்கு முன்பாய் அவர் நடந்து செல்லுகிறார். உபாகமம் 31:8 வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனமும் கூட தருமையான வசனம். வாசியுங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து செல்கிறது. ஏமேனிஸ்ரேவின் ஜனங்கள் வனாந்தரத்திலே காணப்பட்ட வீடு இரவும் பகலும் வேதம் சொல்லுகிறது அவர்களை வழி நடத்தும்படி கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து அவர்களுக்கு முன்பாய் நடந்தார் என்று வேதம் யாத்ராகமம் 13 அதிகாரம் 21-22 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ள அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் கடந்து இயேசு நமக்கு முன்பாய் கடந்து செல்லு. அவர் முன்பாய் கடந்து செல்லும் போது நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் யார்? அவர் யுத்தத்தில் வல்லதி. யோசுவாவின் நாட்களில் சேனாதிபதியாய் யோசுவாவின் சேனைக்கு முன்பாய் கர்த்தர் கடந்து சென்றார். ஆகையால் தான் 31 ராஜாக்கள் 7 சாதிகள் எல்லோரையும் யோசுவாவால் துரத்த முடிந்தது. எரிகோவுக்கு முன்பாய் கடந்து சென்றார்கள். எரிகோ ஒரு பெரிய மதுராய் நின்று கொண்டிருந்தது. இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. இவர்கள் சுற்றி வந்தார். இயேசு அவர்களுக்கு முன்பாய் காணப்பட்டதுனாலே எரிகோ அவர்களுக்கு முன்பாய் நிற்க முடியவில்லை. யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாய் கடந்து வந்தது. இயேசு அவர்களுக்கு முன்பாய் காணப்பட்டதுனாலே நதி தானாகவே இரண்டாய் பிரிந்தது. இயேசு யுத்தத்தில் வல்ல தேவனாய் காணப்படு. அவர் கதவுகளை திறப்பது மாத்திரமல்ல, வாசல்களை திறப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றேன். ஒரு புதிய வருஷத்தின் துவக்க நாட்களில் நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வார். வசனத்தின் மறுபகுதி சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக. கோணலானவைகள், கோணல்கள் எப்படி உருவாகிறது? கோணல்களை உருவாக்குகிறவன் யார்? வேறு கோணலான கோணலான சர்ப்பம். வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே கர்த்தர் லிபியாதான் என்ற நீண்ட பாம்பை, லிபியாதான் என்று சொல்லப்படுகிற கோணலான சர்ப்பம், கோணல்களை உண்டாக்குகிறவன் கோணலான். ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறார், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், பரிசுத்தமான வழிகளில் நடத்துகிறார். ஆனால் கோணல்களை உருவாக்குகிறவன் பொல்லாத சத்து. அவனுக்கு நீதி என்றால் என்ன என்பதே தெரியாது, நேர்வழி என்றால் என்ன என்பதே தெரியாது, பரிசுத்தம் என்றால் என்ன என்பது தெரியாது. ஏமே அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கோணம். ஏமே மாறுபாடு. அவன் கோணலானவைகளை உருவாக்குகிறவனாய் காணப்படு. ஆதியாகம 3:1 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அவன் மகா தந்திரவாதி, தன்னுடைய தந்திரத்தினாலே கோணலான காரியங்களை உருவாக்குகிறவனாய் காணப்படு. ஜனங்களுடைய இருதயங்களை கோணலாக்கி விடுகிறான். ஒரு தனிப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டாலும் சரி, ஓ மனுஷனுடைய இருதயத்தில் பைத்தியம் குடிகொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் செம்மையானவனாய் படைத்தார் என்று ஒருபுறம் பார்க்கிறார், மறுபுறம் அவனுடைய இருதயத்தில் பைத்தியம் குடிகொண்டிருக்கிறது. செம்மையாய் உருவாக்கப்பட்டவன் பைத்தியக்காரனாய் எப்படி மாறின? அவர் பெரிய கர்த்த மனுஷனை செம்மையாய் தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்து தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்ததுனாலே அவன் ஜீவ ஆத்மா ஆனான். மறுபுறம் அவனுடைய இருதயத்தில் பைத்தியம் குடிகொண்டிருக்கிறது. அநேக வேளைகளிலே ஜனங்கள் செய்கிற காரியங்களை பார்ப்போமே என்றால் ஒரு பைத்தியக்காரத்தனமாய் காண. ஜனங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் அநேக வேளைகளில் சுத்தம் உலக மாம்சத்தினூடாய் காணப்படுகிறது. உலக தலைவர்களிடத்திலே ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்க முடியும். அரசாங்கங்களில் இல்லை, எங்கும் நேர்வழியாய் காணப்படுகிற ஏமேன் சம்பவங்களை பார்க்கும் போது ஒன்றும் இல்லை. நாடுகள் சமாதானத்தை குறித்து பேசினாலும் மறுபுறம் அவர்களுக்கு விரோதமாய் தன்னுடைய ஆயுதங்களை ஏவி வைத்திருக்கிறதை தான் பார்க்கிறோம். எங்கேயும் நேர்வழியாய் நீதியின் பாதையில் கடந்து செல்லுகிற ஜனங்களை நாட்களில் பார்ப்பது அரிதாய் காணப்படுகிறது. பொல்லாத சத்து ஜனங்களை கோணலாத பாதைகளிலே நடத்துகிறவனாய் காணப்படுகிறது.
ஏமே அவருடைய பாதைகள் அது கண்ணிகளாய் காணப்படும். அவருடைய பாதைகள் எப்போது நமக்கு வலைகளை விரிக்கிற பாதைகளாய் காணும், குழிகளாய் காணும். எப்படி மாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஏமே அவர் ஏங்கி அலைந்து அலைந்து சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிறார். ஆண்டவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாய் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏமே கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏமே சத்துரு என்ன திட்டங்களை நமக்கு விரோதமாய் தீட்டி இருந்தாலும் சரி, ஆண்டவன் சொல்லுகிறார், எல்லா கோணல்களை நான் செமையாக்குவேன். அவனுடைய திட்டங்கள் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதில்லை. ஏமே அவனுடைய நோக்கங்கள் அவனுடைய எதிர்பார்ப்புகள் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது. மாறாய் கர்த்தர் நம்மை குறித்து எந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த நோக்கம் தான் நிறைவேறுமே ஒழிய சத்துருவின் திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறுவது. ஏமே அவன் நம்மை மாறிக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தாலும் ஏமே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கற்று அவனுடைய கிரியைகளை அழிக்கிற தேவன் நமக்கு முன்பாய் கடந்து செல்லுவதனாலே எல்லா கோணல்கள் திலகு கர்த்து நம்மை நீதியின் பாதைகளை நடத்துகிறவராய் காணலாம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படவில்லை. தெரிந்து கொள்ளுதலுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் காணப்படவில்லை. இயேசுவுக்கு பின்னால் ஏமே கடந்து செல்ல வாஞ்சை உடையவர்களாய் நாம் இந்நாட்களில் காணப்படவில்லை. ஏமே அவர் கடந்து செல்லும் போது கோணலானவைகளை செவ்வையாக்கும் போது நான்காவது வசனம் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பெரிய வாக்கு தத்தமாய் காணப்படும். வெண்கல கதவுகளை உடைக்கிற கதை, இருப்பு தாழ்பாள்களை நிர்மூலமாக்குகிறது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து நமக்கு தருகிற கர்த்தராய் அவர் காணப்படும். வெண்கல கதவு இருப்பு தாழ்பாள் என்றெல்லாம் சொல்லும் போது எனிமியுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் ஆய் காணப்படுகிறது, அவனுடைய பிடியின் கீழ் இருக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு ஆத்மாவை குறித்து நாம் பார்க்கும் போது கூட பொல்லாத சத்துரு ஆத்மாக்களை தன்னுடைய பிடியின் கீழ் ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறது. ஆகையால்தான் அநேக வேளைகளில் சுவிசேஷங்களை சொன்னாலும் அந்த வார்த்தைகள் கிரியை செய்வதில்லை. காரணம் அந்த ஆத்துமாக்கள் ஏமே சத்துருவின் வெண்கல கோட்டைக்குள்ளாக இருப்பு தாழ்பாடுகளுக்குள்ளாய் காணப்படுவதனால்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் போய் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் கிரியை செய்வது. ஏற்கனவே சத்துருவின் ஆளுகையின் கீழ் அந்த ஆத்துமாக்கள் காணப்படுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடமைகளை நாம் கொள்ளையடிக்க முடியாது. பொல்லாத சத்துருவை நாம் மேமே முந்தி கட்டி ஜெபித்து அவனை மேற்கொள்ளாவிட்டால் ஏமே அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஏமே அவனுடைய கோட்டைக்குள்ளாய் காணப்படுகிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவது என்பது அது லேசான காரியம் அல்ல. ஏமே அவனுடைய ஏமே வெண்கல கதவு இருப்பு தாழ்பாள்களினால் ஆத்துமாக்களை ஏமே அவன் பாதுகாக்கிறவனாய் காணப்படுகிறான் என்று வேதத்தின் வாயிலாய் அறிவிக்கிறான். வெண்கல கதவுகளை உடைக்கிறவன் இருப்பு தாழ்பாள்களை முறைக்கிற வாசிங்க. 107வது சங்கீதம் 15வது வசனம், கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நம்முடைய ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற இருப்பு தாழ்பாள்களை நிர்மூலமாக்குகிற கர்த்தர், ஆத்துமாக்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல அவனால் ஏமே கொள்ளையடிக்கப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்பட்ட நம்முடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிற கர்த்தர். ஏமே கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து செல்லும் போது
கர்த்து தடைகளை தகர்க்கிறவராய் ஏவே நமக்கு முன்பாய் கடந்து செல்லும் போது, கோடலானவைகளை செவையாக்குகிறவராய் நமக்கு முன்பாய் கடந்து செல்லும் போது ஏமேன் எல்லா சத்துருவின் கோட்டைகள் அது நிர்மூலமாகிறதாய் காணப்படும். எல்லா வெண்கல கதவுகள் நமக்கு முன்பாக உடைகிறதாய் காணப்படும். ஏமேன் இருப்பு தாழ்பாடுகள் நிர்மூலமாகிறதாய் காணப்படும். கர்த்தர் மறைவான புதையல்களை பொக்கிஷங்களை எடுத்து நமக்கு கொடுக்கிற கர்த்தராய் வருஷம் அவர் வெளிப்படுவது உறுதியாய் காணப்படும். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு ஒரு நாமத்தை தரித்தேன் என்று அதே வசனத்தின் பிந்திய பகுதி சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் நிமித்தம் இந்த காரியத்தை செய்வா என்று இந்த வசனத்தின் வாயிலாய் நாம் அறிகிறவர்களாய் காணப்படு. நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் காணப்பட்ட யாக்கோ, ஒன்றுமில்லாமல் காணப்பட்ட இஸ்ரவேல், யாக்கோபு தான் இஸ்ரவேலாய் மாறினான் என்று நாம் பார்க்க அடிக்கடி சொல்லுகிறது போல கோலும் தடியுமாய் கடந்து ஏமேன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஏமேன் யாக்கோபே நினைத்திருக்கிறான். ஏமேன் அவனுடைய வாழ்க்கையே ஒரு மனாந்தரமாய் காணப்பட்டு ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவன் கடந்து வந்தான். ஏமேன் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு நேராய் அவன் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் வெற்றியில் இருந்த ஒரு இடம் வந்தது. வெற்றியில் சூரியன் அஸ்தமான அவனுடைய வாழ்க்கையே இருண்டு போன, சூரிய அஸ்தமான அவனுடைய வாழ்க்கையே இருளாய் போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையே ஒரு சத்துருவின் பிடியில் போய்விட்டது. ஏமேன் அவனுடைய வாழ்க்கை எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. ஆகிலும் வானத்தில் கர்த்தர் ஒரு ஏணியை வைத்து அந்த ஏணியின் உச்சியில் கர்த்தர் நின்று சொன்னார், யாக்கோபே நான் உன்னோடு கூட வருவேன், ஏமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன், ஏமே நான் இதை சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. கருத்துல ஒரு கோர், ஏமே அடுத்ததாய் ஒரு தரிசன, இது ரெண்டும் தான் யாக்கோபுக்கு முன்பாய் காணப்படும். இந்த ரெண்டையும் பிடித்துக் கொண்டு யாக்கோபு பதான ராமுக்கு நேராக அவன் கடந்து அங்கே லாபான் ஒரு பெரிய திருடன். ஏமேன் யாக்கோபு ஏமாற்றுக்காரன் அவ்வளவுதான், இவனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு திருடன் லாபான். அங்கே கடந்து சென்ற வேளை 10 முறை இவனுடைய சம்பளத்தை மாற்றினான். ஏமேன் 10 முறையும் ஏமேன் பொதுவாய் சம்பளம் மாறும்போது கீழிருந்து மேலாய்ப்போம், ஆனால் யாக்கோபுக்கு நேர் மாறி மேலிருந்து கீழாய் வந்தது. ஏமேன் யாராயிலும் வேலை பார்ப்போமா? ஏமேன் 10 முறை உடை, ஒரு நாள் இந்த இருப்பு தாழ்பாள் ஏமேன் உடை, கர்த்தரனை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்ற ஒரே ஒரு நோக்கம், ஒரு தரிசனம், கர்த்தருடைய ஒரு வார்த்தை மாத்திரம் யாக்கோபுக்கு முன்பாய் காணப்பட்டது. நாட்கள் வந்தது, ஏமேன் சுமார் 20 வருஷங்கள் ஓடி போனது. யோசேப்பு பிறந்த வேளை, யோசேப்பு என்றாலே அடிஷன், யோசேப்பு என்றாலே இன்னும் சேர்க்கப்படுது, யோசேப்பு என்றாலே இன்னும் கூட்டப்படுது, யோசேப்பு என்றாலே ஒரு செழிப்பு. ஏமே யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குமாரனாய் பிறந்தது மாத்திரம் அல்ல, பரலோக யோசேப்பாகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் ஏமே நிறைவேறுகிற நேரமும் வந்து ஏமே யாக்கோபு அந்த ஒரு தீர்மானம் பண்ணினான், இனி லாபானை விட்டு நான் கடந்து செல்லவே, லாபானுடைய பிடியிலிருந்து இவனுடைய வெண்கல கோட்டையிலிருந்து இவனுடைய அடைப்பிற்குள் இருந்து நாம் தப்பி செல்ல வேண்டும். அங்கே ஏமே நாடுகளை பிரிக்கிற ஒரு காரியம் எல்லாம் வந்து வேதத்தை வாசித்து அறிந்திருப்பேன். ஒரு குறிப்பிட்ட கலர் உள்ள ஆடுகள் லாபான் அவனை சேரும், இன்னொரு குறிப்பிட்ட கலர் உள்ள ஆடுகள் எல்லாம் யாக்கோபை சேரும் என்ற ஒரு ஏமேன் ஒரு தீர்மானம், இரண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்டை போட்டார். யாக்கோபு என்ன கலரை செலக்ட் செய்தான், ஆடுகள் எல்லாம் அப்படிப்பட்ட குட்டிகளை போடும்படி யார் செய்தா? கர்த்தர் செய்தார். கர்த்தரே அதை இவனுடைய மந்தை பெருகி போன, இவனுடைய மந்தை ஒவ்வொரு நாளும் பெருகின, கணக்கில்லாத ஆசீர்வாத கர்த்த தடைகளை தகர்த்து போடுகிறவராய் ஏமே யாக்கோபுக்கு வெளிப்பட்டார். தரிசனத்தை நிறைவேற்றுகிறவரா யாக்கோபின் வாழ்க்கையில் வெளிப்பட்டு ஏமே அவர் கொடுத்த வார்த்தையை வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் வெளிப்பட்டார். ஏமே
தடைகள் எல்லாம் விலகி போறது, மந்தை பெருகிக் கொண்டே போறது, இடம் கொள்ளாமல் பெருகின. அவன் இரண்டு பரிவாரங்களோடு மிகுந்த திரளான ஆசீர்வாதங்களோடு அவன் கடந்து வந்தான் என்று வேதம் சொல்லுது. அவருடைய மந்தை தேசம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினான். கர்த்தருடைய ஜனமே, ஆகையால் தான் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், என்னுடைய தாசனாகிய இஸ்ரவேலு நிமித்தம் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை நிர்மூலமாக்கி அந்தகாரத்தில் ஒளிப்பிடத்து இருளில் உங்களை சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடப்பட்டதாய் காணப்படுவீர்களை காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏமேன், ஆண்டவர் நமக்கு முன்பாய் கடந்து சென்று வருஷம் எல்லாம் தடைகளை தகர்த்து போட்டு, ஏமேன், எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் நம்மை சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரெடுத்து உங்களுக்காய் உங்களுடைய கரங்களிலே கொடுத்து என்னுடைய தாசனாகிய யாக்கோபு நிமித்தம் கர்த்தர் அதை செய்வார், இஸ்ரவேல் நிமித்தம் கர்த்தர் அதை செய்கிறவராக வெளிப்படுவார். சொல்லுகிறது, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாடுகளை நிர்மூலமாக்குகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் போது ஐந்தாவது வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறேன், நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. ஆறாவது வசனத்தின் பிந்திய பகுதியை கடைசி பகுதியை வாசிக்கின்றேன், நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. God is God. There is none else. Amen. வேறொருவரும் இல்லை. நம்முடைய தேவனே தேவன், வேறொருவர் இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படி கர்த்தர் இதை செய்கிறவராய் கர்த்தருடைய ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்ற நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படும். ஏமே, ஒருவேளை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படலாம், இல்லையென்றால் புதிதாக ஏமே புற மதங்களிலிருந்து வந்து நான் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கேன், நாம் ஆக்சிடென்டலாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வரவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ருசித்து பாருங்கள், இயேசுவை சோதித்து பாருங்கள், ஒரு முறை அவருடைய அன்பு கீழ் வந்து பாருங்கள், அப்போதுதான் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையாய் ஏமே உண்மையுள்ள தெய்வத்தை அறியும்படி ஏமே தேடினவர்கள் விரும்பினவர்கள் அத்தனை பேர் கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் வந்து நின்றார்கள் என்பதை ஏமே நாம் அறிகிறவர்களாய் காணப்படும். வாட்ஸ்அப் குரூப்பிலும் கூட அருமையான ஒரு சாட்சியை போட்டிருந்தார்கள் சகோதரர்கள், யாரோ போஸ்ட் செய்திருந்தார் ஒரு சினிமா டான்சர் எப்படி ஆண்டவரால் சந்திக்கப்பட்டார், தொடப்பட்டார் என்பதை குறித்து மிக அழகாய் காணப்படும். கர்த்தரை உண்மையுள்ள தெய்வத்தை நாம் தேடும் போது நாம் ஆண்டவர்களை கடந்து வந்து நிற்போம் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை ஒரு பர்பஸை கொடுக்கிறார், ஏன் நமக்கு முன்பால் வாசல்களை திறக்கிறார், ஏன் நமக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகளை செவையாக்குகிறார், ஏன் பெண்கள கதவுகளை உடைக்கிறார், ஏன் இருப்பு தாழ்பாடுகளை நிர்மூலமாக்குகிறார் என்றால் நானே வேறொருவரும் என்பதை நிரூபிக்கும்படி என்னுடைய ஆண்டவரோடு கூட சேர்த்து உங்கள் கலாச்சாரத்தை கூட்டி விடாதீர்கள். ஆகையால் தான் ஒருவேளை நாம் புறமதங்களில் இருந்து ஆண்டவருக்குள்ளாய் கடந்து வரும்போது அநேக வேளைகளில் நம்முடைய கல்ச்சரோடு கூட தான் நாம் வருகிறோம், அதை விட மாட்டோம் என்று சொல்லும், அதை நாம் சேர்த்து விட கூட ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் முயற்சிக்காது. ஆண்டவருக்குள்ளாய் வந்த பின்பு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று அவரை உறுதியாக நாம் பற்றி பிடிக்கும் போது, உண்மையாக நாம் பற்றி பிடிக்கும் போது ஏமேல் அவர் நம்முடைய கலாச்சாரங்களை காட்டிலும் மேலானவர், நம்முடைய நினைவுகளை காட்டிலும் மேலானவர், நம்முடைய யோசனைகளை காட்டிலும் மேலானவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை உண்மையாய் நாம் பற்றி பிடிக்கும் போது அவர் ஒருவரே தேவன், வேறொருவரும் இல்லை, அவரோடு ஒன்றையும் கூட்டி குறைக்காமல் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். ஏற்கனவே சொன்னது போல ஒரு தடையும் உங்களுக்கு முன்பாய் இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் நிறுத்தவில்லை. ஒரு புறஜாதியா அவனையே கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து
அதன் பின்பாய் கடைசியில் கோரேஸ் கிறிஸ்துவனாய் மரித்தானா, ஆண்டவருடைய பிள்ளையாய் மரித்தானா என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். கோரேசுக்கு இல்லாத மேன்மை கோரேஸ் கிறிஸ்துவை குறித்து அறியாத, நீங்களும் நான் இயேசுவின் ரட்சிப்பு அவருடைய மீட்பை குறித்து அறிந்தவர். ஏவே அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தின் நீதியை குறித்து அறிந்தவர். ஓ இயேசுவை தரிசிக்கிற பார்க்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றேன். அவரை காட்டிலும் ஆயிரம் மடங்கு மேலானவர்களாய் நாம் காணப்பட்ட, உண்மையாக இயேசுவின் பாத சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்ட. வருஷம் ஒரு தடை நமக்கு முன்பாய் நிற்பது, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸும் நமக்கு முன்பாய் நிற்பது, ஒரு எரிகோ கோட்டைகள் நமக்கு முன்பாய் நிற்பது, ஒரு தடைகளும் நமக்கு முன்பாய் நிற்பது. இதுவரைக்கும் சத்துரு என்ன எல்லா காரியங்களை எல்லாம் திருடுனானோ எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். எப்படி தாவீது இழந்து போது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான், எப்படி அவனுடைய குடும்பம் கொள்ளையடிக்கப்பட்டது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷம் கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவான். நான் நானே கர்த்தர் என்பதை அறியும்படி கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறேன். கடைசியா ஏழாவது வசனத்தை குறித்து வாசிக்கும் போது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவன் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் எல்லாவற்றையும் செய்கிறவன் கர்த்தர். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், நேபுகாத்நேச்சாரை தள்ளி கோரேசை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்குகிறவர் கர்த்தர், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற கர்த்தர். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் காணப்படும் போது சமாதானத்தின் பாத்திரர்களாய் காணப்படுவோம். ஏமேன். ஒளியை விலக்கி தள்ளி இருளை நாம் விரும்பும் போது, இருளை நாம் நேசிக்கும் போது, இருளின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுவோம். மாத்திரமல்ல, இருளின் அதிபதியாகிய சத்துரு வாழ்க்கையில் அனுப்புகிற தீங்குகளை நாம் அனுபவிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற போது கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் வெளிப்பட்டார், அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் வெளிப்பட்டார், அவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை ஆசீர்வாதத்தை கட்டுகிறார். எப்போது இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை விட்டு சோரம் போகிறார்களோ, தூரம் போகிறார்களோ, ஏமே இருளுக்குள்ளாய் கடந்து செல்கிறார்களோ, அப்போதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பமும் தீங்கும் வந்தது. இவற்றையெல்லாம் செய்கிறவையா என் ஆண்டவே, வாழ்நாள் முழுவதும் ஒளியை நேசிப்போம். ஜீவனின் தேவனை நாம் பிடித்துக் கொள்வோம், சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்வோம், சமாதானத்தின் தேவனை நாம் பிடித்துக் கொள்வோம், உறுதியாக நாம் பிடித்துக் கொள்வோம். ஏமேன். வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் எல்லாவற்றிலும் இயேசு என்று உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஒருபோதும் நம்மை கைவிடுகிற கர்த்தர் நமக்காய் அவர் கொண்டிருக்கிற திட்டங்கள் மேலானது, நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவை, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான. வருஷம் முழுவதும் சாட்சிக்குரிய ஜீவி இயேசுவே ஆண்டவர் என்று உறுதியாய் அவரை பற்றி பிடிக்கிற ஒரு ஜீவியை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் பெரிதாய் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? நன்றி ஆண்டவர், நன்றி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கோரேசே தெரிந்தெடுத்தக்க, அல்லேலூயா. பிரஜாதியாரை தெரிந்தெடுத்து ஆலயத்தை கட்டும்படி கட்டளையை கொடு, அவருக்கு முன்பாய் வாசல்கள் பூட்டப்படாத வாசல்களை கொடு, அடைக்கப்படாத கதவுகளை கொடு, அவருக்கு முன்பாய் நடந்து கோணலாரவிகளை செவ்வையாக்கி அந்த ஆலயத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கிற எல்லா புதையல்களை எடுத்துக் கொடுத்து அவரை ஆசீர்வதி. நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்பதை உறுதி செய்ததே ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்க. ஏமே, சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட மேலான தயவுக்காக உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரியும். ஏமே, ஊரில் ஒருவனாய் வம்சத்தில் ரெண்டு பேராய் எங்களுடைய கரங்களிலே கற்றுக் கொடுத்திருக்கிற நோக்கத்தை ஆண்டவர், அதன் மேன்மையை நாங்கள் உணரட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் தாழ்வுகளை கொடுக்கிற
ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்தும் ஒரு நோக்கத்தை கொண்டதையும் உடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பாஸ்துரங்களாக நாங்கள் காணட்டும். எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல போகிற தயவிற்காக உண்மை நதியோடு ஸ்தோத்திரம். உதவி செய்வீராக ஒரு முன்மாதிரி ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பின்பற்றி வர கர்த்தர்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக சமபூமியாய் மாற்றுகிற தயவிற்காய் நன்றி.